हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इनके नम्म चैनल ला बटर पनीर मसाला एप्डी पन्रदेन पाकला। अदुक्काग नानु आनियन, टमाटा, कोत्तमल्ली, मसाला एल्लात्तैय कट पन्नी रेडी पन्नी वच्चिरुक्केन। पनीर मसालाक्काग पनीर एडुत्तु वच्चिरुक्केन। पैन हीट आनदुक्कु अप्पुरमा आयिल ऊत्तिक्किरेन। आयिल नल्ला हीट आयिडुच्चु। इप्पो नम्म बटर ऐड पनिकला। नालु लवंगम, रेंडु एलक्का, नम्ब पेरस पेरस कट पन्नी वच्चिरुक्का रेंडु पेरिय आनियन इदिल पोट्टु नल्ला वदक्किला। निंगे मूनु आनियन कट पन्न वेंडियदा इरुक्कुम। रेंडु आनियन इदु मादिरि पेरिसा कट पन्निकोंग। ओरु आनियन नल्ला पोडि पोडिया चिन्नदा कट पन्नि वच्चुकोंग। நம்ம இது ஃபர்ஸ்ட் பேஸ்ட் பண்ண போறோம். ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கினேன், நாலு பல்லு பூண்டு, எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். இது ரொம்ப வதங்க தேவையில்லை, ஏன்னா நம்ம இது மிக்ஸில போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ண போறோம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு தக்காளியே பெருசு பெருசா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி பருப்பு ஒரு கைப்பொடி கரெக்டா இருக்கும். ஒரு கைப்பொடி முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிறேன். இது மூடி போட்டு கொஞ்ச நேரம் வதங்க விடலாம். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா மய்யா இருக்கணும். பாருங்க காட்றேன். பாருங்க நல்லா மய்யா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். पैन वच्ची पैन ले पैन हीट आने दे कप्रमा आयल ऊतिक्रा। थ्री टेबलस्पून आयल यूज़ पनी रखें। मरुबड़ियों ओर कप बटर यूज़ पनी रखें। इधो मोनो टेबलस्पून रखों बटर। बटर नल्ला मेल्ट आयिडुच्चु। इप्पो नम्म रेंडु पट्टा ओरु बिरियानी इल रेंडु पच्चै मिளகாவ नल्ला कट पण्णि वच्चिरुक्केन், अदुम आड पण्णि नल्ला वदक्किकोंग। नम्म पोडि पोडिया कट पण्णि वच्चिरुक्क ओरु वंगायत्तै आड पण्णिक्किरेन். நல்லா வதக்கோங்க. நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், பாதி ஸ்பூன் சீரக தூள், பாதி ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. பன்னீர் பட்டர் மசாலா எப்பவுமே கட்டியாக இருக்கணும், திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு கப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு கப் ரொம்ப திக்காக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்னொரு கப் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் கொதித்ததுக்கு அப்புறமா அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் மசாலாவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் க்ரீமும் கஸ்தூரி மெட்டியும் பன்னீர் மசாலாவுக்கு ரொம்ப முக்கியம். டேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக அதுலேருந்து தான் கிடைக்கும். இப்போ நம்ம பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். இது மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மெட்டி நல்லா கையில் பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் ஒரு வாட்டி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல? கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் சுட சுட ரொட்டி கூட இது எடுத்து சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுனால நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.